உலகம் உள்ள தமிழ் பேச மனதில் நல்ல உலகம் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிரிப்டட்னா என்ன, ஸோ நம்ம அனுப்புகிற எந்த மெசேஜும் சரி என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த என்கிரிப்டட் ஃபார்மேட் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ண முடியுமா, ஸோ இதே பற்றி விரிவான விளக்கங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மோகன் டெக்னிக்கல் நான் உங்கள் மோகன் வாங்க இன்னைக்கு முடியல உங்கள் நேரம் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் மோக டிக்கெட் டெம்பிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் போய் அந்த ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட கிடைச்சிரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஏதாவது வந்து டைப் பண்ணுறீங்க மெசேஜ் அப்படின்னு சொன்னால் அந்த வெல்கம்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்கிரிப்டட் கோடிங் ஃபார்மெட் வந்து கன்வெர்ட் ஆகிடும். உதாரணம் பார்த்தீங்கன்னா மெஷின் கோடிங் மாதிரி இருக்கும், அது ZXYH இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் கோடிங்க்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ரிசீவ் பண்ணுறவர் எப்படி ரிசீவ் பண்ணுவார்னா இந்த ஃபார்மேட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்க இந்த மெசேஜை வந்து அவர் வந்து டிகிரிப்ட் பண்ணோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுக்கான கீ அவரான இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது டிகிரிப்ட் பண்ணிட்டு நம்ம அனுப்பின இந்த மெசேஜ் வந்து அந்த மெஷின் கோடிங்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே நம்ம என்ன சென்ட் பண்ணமோ அதே மெசேஜ் ஃபார்மேட்டில் அவர் அங்கே பார்க்க முடியும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்கிரிப்டட் ஃபார்மேட் எதுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நடுவில் வந்து இன்டர்மீடியட்டாக வேறு ஏதாவது ஹேக்கர்ஸ் வந்து அந்த மெசேஜை வந்து ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம டீட்டெயிலை வந்து அவரால் படிக்க முடியும். ஸோ இது வந்து அவர் படிக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து அந்த மெசேஜை எடுத்து பார்த்தாலும் சரி இந்த டிகிரிப்ஷன் கீ இருந்தால் மட்டும்தான் அவரால் ஓப்பன் பண்ணி அதை வந்து படித்து பார்க்க முடியும். ஸோ இப்படி செக்யூர்டாக சென்ட் பண்ணதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிரிப்டட் ஃபார்மேட்லேருந்து டிகிரிப்ட் ஃபார்மேட் வந்து கன்வெர்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிமெயில் எடுத்துட்டாலும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இதெல்லாம் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா என் டு என் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். ஸோ நடுவில் ஹேக்கர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து எடுத்து பார்க்க முடியாது. நம்ம அனுப்புகிற இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரிசீவ் மட்டும் தான் ரிசீவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என் டு என் டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப் சரி, ஃபேஸ்புக், ஜிமெயில் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் அனுப்புகிற எந்த சைட்டும் சரி செக்யூர்டாக இருக்க இல்லையான்னா மேலே HTTPS செக்யூர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த HTTPS கொடுத்துருந்தா உங்கள் மெசேஜ் வந்து செக்யூர்டாக இருக்குது. ஸோ உங்கள் வெப்சைட்டோ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் சரி செக்யூர்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படியே இல்லாமல் HTTP அப்படி இருந்தோ இல்லை நாட் செக்யூர்டாக இருந்தோ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மெசேஜ் வந்து இவர் யாரோ எடுத்து பார்த்துட்ருக்காங்க இல்லை வந்து பார்க்க முடியும். ஸோ செக்யூர்டாக இல்லான்றதுக்காக அது மாதிரி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு HTTPS இருக்க மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஜிமெயில் ஏதாவது நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஜிமெயில் செக்யூர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் ஜிமெயிலோட ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அனுப்புகிற எந்த ஒரு மெயிலும் சரி மெசேஜும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் வந்து இங்கேருந்து சென்ட் ஆகும். ஸோ சென்ட் ஆகிட்ட பிறகு அவர் வந்து அங்கே டிகிரிப்ஷன் கீ கொடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு வெரைட்டி. நிறைய பேர் வந்து என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் அனுப்பணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க செல்ஃப் டெஸ்ட்ராய் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கான பர்டிகுலர் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான கீ வந்து ஆப்போசிட் ஆளானதாக இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒன் டைம் தான் பார்க்க முடியும். ஸோ ஒன் டைம் பார்த்துட்டு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அந்த மெசேஜை வந்து நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி வேறு ஏதாவது வேர்ட்லேயோ நோட் பேட்லேயோ ஏதாவது நீங்கள் காப்பி பண்ணிச்சுன்னா ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பட் ஒன் டைம் தான் பார்க்க முடியும், ஒன் டைம் கடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் வந்து இந்த என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இந்த என்கிரிப்டட் ஃபார்மேட் வந்து நம்ம மொபைலில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி என்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா வந்து என்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப்புக்கு முன்னாடி வருஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 80% பேட்டரி இருக்கணும். ஸோ 80% பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மினிமம் வந்து 1 hour டைம் எடுத்துக்கும். ஸோ லாலிபாப்புக்கு அடுத்த வருஷனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்கிரிப்டட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் ஃபார்மேட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கீ நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி கீ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இன்கேஸ் நீங்கள் மொபைல் ஆஃப் பண்ணுறீங்க, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டர் லாக் போட்டுவீங்க. ஸோ பேட்டர் லாக் எடுத்து விட்டுட்டு உள்ளே போகும்போது இந்த டிகிரிப்ஷன் கீ கேட்கும். ஸோ டிகிரிப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த என்கிரிப்டட் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல கொடுக்குறோம். இது இன்கேஸ் உங்கள் மொபைலில் இருக்க டேட்டா வேறு யாராவது வந்து எடுத்து பார்க்கணும் திருடணும் அப்படின்னு நினச்சோன்னா உங்கள் மொபைலை வந்து அவங்க வந்து திருடிட்டே போனாலும் சரி இந்த சென்சிட்டிவான டேட்டா வந்து அவங்களால எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கான டிகிரிப்ஷன் கீ அவங்களால இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அதை எடுத்து பார்க்க முடியும். ஸோ இந்த என்கிரிப்டட் ஃபார்மெட்டெல்லாம் எப்போ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைல் வந்து ஹைலி சென்சிட்டிவான ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும் என்கிரிப்ட் பண்ணணும். ஓகேங்க,
தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் வச்சுருக்கீங்க, ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, இது மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அதை என்கிரிப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு அப்படின்னு சொல்லணும்னா, உங்கள் மொபைலில் வந்து இதை வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகிங் உங்களுக்கு அங்கே வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் உங்கள் மொபைல், நீங்களே பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து ஏதாவது முக்கியமான சென்சிட்டிவான டேட்டா ஏதாவது இருந்தால் மட்டும், அது வேறு யாராவது திருடிட்டு போனாலும் வந்து அது வந்து எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு என்கிரிப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான டிகிரிப்ஷன் கீ உங்களால தான் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிரிப்ஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் அனுப்புற மெசேஜ் வந்து அதோடைய ஃபார்மெட் வந்து கோடிங் ஃபார்மெட் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த கோடிங் ஃபார்மெட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிகிரிப்ஷன் கீ இருக்கணும். ஸோ என்கிரிப்ட் பண்ண நீங்கள் தான் டிகிரிப்ஷன் கீயும் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறது நீங்கள் அனுப்பிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுப்புற மெசேஜ் எல்லாம் அவர் வந்து அங்கேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நடுவில் வேறு யாராவது ஹேக்கர்ஸ் வந்தாலும் சரி, அது வந்து அவங்கள வந்து எடுத்து பார்க்க முடியாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிரிப்ஷன் என்னன்ட்டு. இந்த வீடியோ மூலம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு சொல்லாத மாட்டேங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து இருப்பேன். மீண்டும் புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.